உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் இன்று முதல் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளன. தலைமை நீதிபதி யூ லலித் தலைமையில் உச்சநீதிமன்றத்தின் 30 நீதிபதிகளும் பங்கேற்ற கூட்டம் கடந்த வாரம் நடைபெற்றது. இதில் ஸ்வப்னில் திரிபாதி வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை அமல்படுத்த ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டது. அரசியல் சாசனம் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளின் விசாரணையை நேரடியாக ஒளிபரப்பப்பட வேண்டும் என்பதே அந்த தீர்ப்பின் சாராம்சமாகும். இந்நிலையில் 2018 தீர்ப்பை அமல்படுத்த உச்சநீதிமன்றம் முடிவு எடுத்துள்ளது. தொடக்கத்தில் யூடியூப் மூலம் வழக்குகள் விசாரணைகள் ஒளிபரப்பப்படும் என்றும் பின்னர் உச்சநீதிமன்றத்தின் சர்வர் வாயிலாக ஒளிபரப்பை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. கோவையில் பாஜக நிர்வாகிகள் கைதை கண்டித்து அக்கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அண்ணாமலை, தமிழகம் கலவர பூமியாக இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானவர்கள் என்றும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலவரக்காரர்களுக்கு மட்டுமே ஆதரவாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அனைவருக்குமான முதலமைச்சராக இருப்பேன் என்று பேசிவிட்டு தற்பொழுது பாஜகவை மட்டுமே மதவாதியாக குறிப்பிடுவதாக குற்றம் சாட்டிய அண்ணாமலை, பயங்கரவாதிகளின் செயல்கள் மற்றும் ஆ ராசாவின் பேச்சுகளுக்கு ஆதரவளித்துவிட்டு காவல்துறையை வைத்து பாஜகவினர் மீது தடியடி நடத்தப்படுவதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அண்ணாமலை, மத்திய அரசுக்கு எந்த பவரும் இல்லை என நினைக்க வேண்டாம் என்றும், இதனை முதலமைச்சர் முழுமையாக உணர வேண்டும் என்றும் கூறினார். மது, கனிம வள கொள்ளை, லஞ்சம் ஆகியவற்றை களையவே பாஜக ஆட்சிக்கு வர நினைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 3 கிலோமீட்டர் தள்ளி அமர்ந்தால் முதலமைச்சர் அவர் சிஆர்பிசி படிச்சிருக்காரான்னு தெரியாது. நான் சிஆர்பிசியை 11 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றேன். முதலமைச்சருக்கு இந்தியன் பீனல் கோடு தெரியுமான்னு தெரியாது. 11 ஆண்டுகள், 5000 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்தியன் பீனல் கோடு கேஸை போட்டிருக்கு. அக்குவேர் ஆணிவேராக அந்த சட்டம் தெரியும் சகோதர சகோதரிகள். அதனால் இந்த கண்ணாம்பூச்சி காட்டுறது, அப்படியே எங்கே சிசிடிவி இருக்குன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு சைடில் வந்து அப்படியே ஒரு குண்டை போட்டுட்டு அப்படியே போயிட்டோம்னா நம்மளை தொடமாட்டாங்க. மத்திய அரசுக்கு எந்த பவருமே இல்லை என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். இந்த 105 பேர் கைது செய்யப்பட்ட பொழுது மல்லபுரத்தில் எப்படி கைது பண்ணாங்கன்னு கேரளா பேப்பர், ஏன்னா கேரளா பேப்பர் தமிழ்நாட்டில் அதை பற்றி எழுதலை, ஒரு கூகுள் பண்ணி பாருங்கள். அது இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் நடக்க வேண்டும் என்றால் நடக்கும். மறைந்த ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேவின் இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபே ஜூலை 8 தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் அரசு சார்பில் அபேவுக்கு இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்கின்றனர். அந்த வகையில் இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடியும் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவிற்கு புறப்பட்டார். இது தொடர்பாக ட்வீட் செய்துள்ள பிரதமர், தனது நெருங்கிய நண்பரும் இந்தியா ஜப்பான் நட்புறவின் சிறந்த சாதனையாளராக திகழ்ந்த முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேவின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள இருப்பதாக குறிப்பிட்டார். ஷின்சோ அபே எதிர்பார்த்தது போல் இந்தியா ஜப்பான் இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்த தொடர்ந்து பணியாற்றுவோம் என்றும் மோடி பதிவிட்டார். இந்த பயணத்தின் போது அந்நாட்டின் பிரதமர் ஃபுமியோ கிஷிடாவை மோடி சந்தித்து பேச இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.